மகணபத்தி பார்க்க வந்தேன், மகணபத்தி தெரிஞ்சுக்கு வந்தேன். என்ன ஊரு, என்ன தேசம், எங்க தாயா வந்திருக்கிற, வந்திருக்கிறாங்களா மகன், வந்திருக்காங்களா, கூப்பிடு. வண்டி போடப்பா, வண்டி போடாயா. வர படிக்கலாமா? புனர் பூஷ நட்சத்திரம் மூணாம் பாதம், மகாதிசை குரு திசை நடக்குது. வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணிக்கு இந்த குழந்தை பிறந்திருக்குது. அப்படி பேசணும், ஆமான்னு பேசலாம். சந்தோஷமா இன்னும் வாக்கு நல்லா படிப்பேன். படம் படிக்கலாமா? படிக்கலாமாடா. இந்த ஜாதக கணக்கு பிரகாரம் இந்த வருஷம் போன வருஷத்துக்குள்ள ஒரு அவமானத்துக்கு தலை குழிஞ்சிருப்பா, ஒரு அசிங்கம் பட்டிருப்பா, செய்யாத தப்புக்கு குற்றத்துக்கு ஆளாயிருப்பா, தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கியிருப்பாங்க. குடும்பமே ரெண்டா பிரிஞ்சு, குடும்பமே கலந்து போய், குடும்பமே அசிங்கமாகி, ஊரே கேவலம் பட்டு, நாடே கேவலம் பட்டு, 10 பேர் கைத்தட்டி சிரிக்கிற அளவு இந்த குழந்தையோட ஜாதகம் இருக்குதடி. இவன் நல்லதுன்னு போன பக்கம் இவனுக்கு பொல்லாப்பு வந்திருக்குது. அவன் ஒரு குழந்தை மாதிரி அம்மா, போய் பேச மாட்டான், அடுத்தவன் சொத்தை ஏமாத்த மாட்டான், அடுத்தவங்கிட்ட போய் பிச்சை கேட்க மாட்டான், அடுத்த வீட்டுல போய் கை நினைக்க மாட்டான். இப்படி உண்மையா வந்த குழந்தை, உண்மையா இருந்த குழந்தை இன்னைக்கு பிரதேசம் ஆகி போச்சு, இன்னைக்கு பங்கத்துல நின்று போச்சு, இன்னைக்கு குடும்பத்துல சிக்கல் ஆகி ஆணோர் தசை பெண்ணோர் தசை பெரிய நிலமடி அம்மா. மாடு குடிச்சாந்திருப்ப, பட்டிக்கு அடங்கல, பாதி ஓடி போச்சு, கேவலம் பட்டு ஓடி போச்சு. இந்த பையன் மேல குறை சொல்லி கேவலத்துக்கு அந்த ஆகி போச்சு. உண்மையா பையன் கேட்டுக்கயா? உன்னை கேட்டு வாக்கு சொல்லலடி அம்மா, சொல்றவன் 1000 பேர் என்னமோ சொல்லிட்டு போறான். நான் மனசுல பட்டத வாக்காக சொல்லுறவன், அந்த தெய்வத்தோட அருள்ல கேக்குறவன். உன்னுடைய சேர்ந்த உன்னுடைய அவமானம் இப்ப தலைமுடிஞ்சு நிப்படாப்பா. இன்னைக்கு டேசனும் போர்ட்டு பிரச்சனை வழக்கு, இன்னைக்கு போற நிலைமை நிக்குதா அப்படின்னு அவமானத்தை அனுபவிச்சுங்க. தப்பு ஒரு தப்பு பண்ணிட்டா சாமி, இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க சாமி, அந்த பொண்ணு இப்ப சிக்கல நிக்கு. அதுதான் சொன்ன, குடும்பமே ரெண்டா புரிஞ்சு அவமானப்பட்டு ஒரு மாடு ஒண்ணு புடிச்சாந்திருப்ப, அந்த மாடே இன்னைக்கு மூக்க நாங்க ஒரு அதுக்கு ஓடி போச்சுறான்னு சொன்னேன். சொன்னா அந்த பொண்ணு பேர் என்ன? கோபியம். கண்ணு கெட்டாத தூரத்துல போயிருக்கிறாடப்பா, கவலைப்படுற நிலைமைகளை நிக்கிறாடப்பா, சொந்த பேச்ச கேட்டுட்டு போயிட்டா, சொல் பேச்ச கேட்டு புறப்பட்டுக்கிட்டா. அவ வந்து பொழைக்கலாம் நினைச்சாலும் அவளை சுத்தி இருக்கிறவங்க விட மாட்டாங்க. ஆடாத மாட்ட மாடி பாடாத பாட்டு பாடி இந்த குடும்பத்துல வாழக்கூடாதுன்னு பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறாங்க. சொல்லு பேச்சு கேட்டுதான் இவன் குடும்பத்தை அழைச்சிட்டாங்க. அவ கூப்பிட்டா வந்துருவா, ஆனா கூப்பிட்டாலும் இப்ப பிரச்சனை இருக்குது. இந்த ஆவணி மாசம் 30 தேதி வரைக்கும் அவளை போய் நீங்க பார்க்க வேணாம், தொலைவு வேணாம், அதுக்கு மேல வந்து ஒரு உத்தரவு கேட்டுட்டு போய் கூப்பிடுங்கடி அம்மா. இந்த ஜாதக பிரகாரம் புரட்டாசி மாசம் வரைக்கும் பிரிவனை பிரிவனை தான், நல்ல நேரம் பிறந்திருக்குது. அடுத்த வருஷம் அமோகமான வாழ்க்கை, அமோகமான பொழப்பு, வாங்கின கடம்பூரா இவன் கட்டி தீந்துருவான். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவன் சரி பண்ணிடுவான் அம்மா. நீ கவலைப்படாத, என் மகன் இப்படி ஆயிட்டான் வருத்தப்படாத, மனசால கூட கவலைப்பட்டு நினைக்காத. உனக்கு நல்லது நடக்குமாயா, நல்லது ஆகுமாயா. உன் தும்பலா விலகு போகுது, ஆனா அடுத்த வருஷம் வரைக்கும் கொஞ்சம் சிக்கல் தான். உனால முடிஞ்சா குரு பகவான் கோவில இன்னைக்கு வியாழக்கிழமையா மஞ்ச ஆடை கட்டிக்கிட்டு அந்த கோவிலில் போய்
கும்பிட்டு வர சொல்லுடி அம்மா, இந்த பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு வரும். மந்திரம் சூனியல்லாம், இந்த குழந்தைக்கு பழிக்காது. யாரு எது செஞ்சாலுமே தெய்வம் துணை இருக்குது, கட்டி காப்பாத்தி குடுக்குதுறப்பா. உடனே பழனி மலை போயிட்டு வாடா, பழனி மலைக்கு கேட்டுட்டு வா, பாதையை ஏறி பாருடப்பா, உன் வாழ்க்கை தலகீழ மாறுமாடா. அவ அடுத்தவங்க பேச்சு கேட்டு போய் அவங்க அலமோலப்பட்டு நிக்கிறாடா, அசிங்கப்பட்டு நிக்கிறாடா. அவளுக்கு வருமுன்னு என்ன இருக்குது, அவளை சுத்தி இருக்கும் உடமாட்டுக்கிறான், சூழ்ச்சி பண்ணுறான், கோளாறு பண்ணுறான், தொந்தரவு பண்ணுறாங்க. வெளியாலும் கிடையாது, அவ குடும்பத்துல இருக்கிறவங்களே அந்த கோளாறு போட்டுக்கிறாங்க. உண்மையா பேர் சொல்லிட்டு கேட்கறாங்க. நான் என்ன சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கு சாமி. எங்க போயிட்டு வர சொன்னேன்? பள்ளி வேலைக்கு சாமி. உடனே போயிட்டு வர சொல்லு. சரி சாமி. ஒரு நல்லது நடக்கும். சரி சாமி. போய் கூப்பிட்டியாரா பொண்டாட்டியா? வரலன்ட்டாளா? வரலாளுக்கு இப்ப வரலையும், ஆடி நோண்டி முடிஞ்சு வரலாம். ஆடி நான் சொன்னேன், ஆடி 18 முடிஞ்சு ஆவணி மாசம் வரைக்கும் பல பிரச்சனை இருக்குது. அது அதுக்குள்ள நானே தீர்த்து தரேன். நல்ல முறையும் உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் கொண்டாந்து சேர்த்து இடத்துல பாக்குறவங்க இப்ப கேவலம் பேசுற முன்னாடி முகத்தாரையை கிழிச்சு கறி பூசி விட்டுட்டா இந்த காலிக்கு என்ன செய்ய? எத்தனையோ ஊரு எத்தனையோ நாட்டுல இருந்துக்குள்ள வராங்க. அந்த புடிக்காணிக்கு வாங்கி வச்சு நல்ல முறையை நீ ஜெயிச்சுக்கோ. அடுத்த வருஷத்துக்குள்ள உன் பிரச்சனை இந்த புடிக்காணிக்கு வாங்கி, அடுத்த வருஷம் 18 அம்மா நானே ஒரு கடா வாங்கி தரேன் வாயால சொல்லுவேன். சத்தியம். இத வீட்டு முன்னாடி கட்டு, இத உன் பாதுகாப்புக்கு வச்சுக்கோ. 3 நாள் சரி தண்ணி ஊத்திக்கலாம். பாக்கிட்ட எடுத்துக்காயா. அடுத்த ஜாதகம், மகன் மகள் வந்திருக்கிறாளா? யாரு கூட வந்திருக்கிறாங்க? அண்ணான கரு சந்திரன் யாரு? கற்பக வள்ளி யாரு? செவ்வாய் 1 சூரியன் 2 சந்திரன் 3 சுக்கிரன் 4 5 6 7 8 9 10 11 12 சந்திரன் மகாராஜா. பார்வதி யாரு? இரவு 4:45 பிறந்திருக்குது இந்த குழந்தை. ஐப்பசி மாசம் 17 அஷ்டமி 3 சனி திசை 19 பிறந்திருக்குது இந்த குழந்தை. இந்த குழந்தை பேர் என்ன? எங்க இருக்கு இந்த குழந்தை? எங்க இருக்கிறான்? கொஞ்சம் வேகமா பேசு, காது கேட்காது. ஏற்கனவே வந்தியா? ஒன்னு 2 3 4 5 6 7 8 9 10 11 12 செய்யாத தப்புக்கு விளங்கு மாட்டி இருக்குதா? செஞ்ச தப்புக்கு ஒரு விளங்கு மாட்டி இருக்குதா? கொலை பண்ற மாதிரி சூழ்நிலை நடந்திருக்குது, பிரச்சனை ஆயிருக்குது. ஒருத்தனை கொலை பண்ணிட்டு தான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். ஏமா இந்த கொலை பண்ணல, ஆனா அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு தேவையில்லாம வண்டி களவாண்டிட்டு மாட்டிக்கிட்டான். யார கொலை பண்ண போனா? அது என்னமோ வண்டி எடுக்கிறதுக்காக ஒருத்தர். இவன் செஞ்சதே தப்பு. இவன் செஞ்சதே பேசுங்கடா, தப்பு. அப்படி பேசணும் கேட்டா தப்பு. இல்லைன்னா உண்மை. ஒரு வாகனம் வாங்கறதுக்கு கஷ்டப்படுறாங்க, ஒரு வண்டி வாங்கறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அது கடை வாங்கியோ உடை வாங்கி ஒரு வண்டி வாங்குறாங்க. இவன் போய் கொலை பண்ற அளவுக்கு அவனை மிரட்டி இருக்கிறான். கொலை பண்ற அளவுக்கு கத்தி காமிச்சு மிரட்டி இருக்கிறான். வண்டியை எடுத்துக்கிட்டு வந்துட்டான். அதை வந்து ஒரு தொலைக்காட்சியில மாட்டிக்கிச்சு. அவனை கூப்பிட்டு வச்சு நீ தான் திருடனன்னு இப்ப காவலாளியே உட்கார வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி 2-3 வேலை இவன் செஞ்சிருக்கிறான். 2-3 வண்டி திருடி இருக்கிறான். அந்த வண்டியெல்லாம் வித்து 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 குடிச்சு நாச்சகதி ஆகி கூடுவார் கூட்டு சேர்ந்து அழிஞ்சிருக்கிறான்.
என்னடா இது தப்பா தப்பு இல்லையா? இத மறக்கிறா என்கிட்ட. ஒரு தப்பு செஞ்சா ஒரு வண்டி திறனா வண்டி திறனான்னு ஒத்துக்கலாம். பல வண்டி திறன் என்னடா சொல்லலாம்? திருட்டு திருட்டு தானே. ஒருத்தனை கத்திய காமிச்சு வண்டி திருட்டு போறது தப்பு தப்பு தானே? ஏண்டா இப்படி பண்றீங்க? ஏண்டா இப்படி செய்றீங்க? ஏண்டா உங்களோட தானே மத்தவங்களுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நம் எதுமே கிடைக்கல, இன்னும் எதுமே வாங்க முடியல. அவனை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க. அவனை பார்த்தாவா அடிச்சு நொறுக்கி உட்கார வச்சிருக்கிறாங்க. அவன் மேல வீண் பழி பட்டவளை இதுட்டு அடந்த தப்புதான். ஏன் அவன் கிரகத்து தள்ளி வைக்கிறேன். எனக்கு கிரக பிரகாரம் இவனுக்கு சனி திசை நடக்குதாயா? சனி திசை ஆகுதாயா? அதனால அவமானம் பட்டு நிக்கணுமடி, அசிங்கம் பட்டு நிக்கணுமடி. இந்த மகனோட ஜாதகத்தை எடுத்துக்கோ. திருநள்ளாறு போயிட்டு வாடி அம்மா. அவனை நான் பார்க்க வைக்கிறேன், அவனை வெளியே கூட்டாந்து வைக்கிறேன், அவனை உன் கைக்கு ஒப்படைக்கிறேன். நான் இதுக்கு மேல திருடக்கூடாது, இதுக்கு மேல வண்டி எடுக்க கூடாது, அடுத்தவங்க கூடிய அழிக்க கூடாது. இது ஒத்துக்குவியா? சத்தியம் சார். நல்ல முறை அவனை வெளியே கூட்டியாந்து சேர்த்து உன் கைக்கு ஒப்படைச்சு கொடுத்து அந்த காலிக்கு என்ன செய்யறேன்? பேச்சு மாறக்கூடாது. நான் சொன்ன மாதிரி நடந்துக்குவேன், நீ சொன்ன மாதிரி மதுரை காலி மாங்க நடந்துக்கணும். உத்தரவு மகன் பேர் சொல்லு. மகாராஜா. இத வீட்டு முன்னாடி உப்பு அஞ்சாறு வச்சு கட்டு, நல்ல வழி கிடைக்கும். மகனை கூட்டு இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு உடனே திருநள்ளாறு போயிட்டு வா. வக்ரம் குறையும். இந்த என் திருநீர் எடுத்துக்கோ, இந்த என் திருநீர் வச்சுக்கோ, புறப்படு. யாரோட ஜாதகம் ஆயாது, ரெண்டுல ஒண்ணு கூட பாக்கலாம்.